ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்மஸ் கிச்சன். கிறிஸ்மஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அடை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்புக்கு 2 கப் அரிசி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அரிசிக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 கப் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் துவரம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் கொண்டக்கடலை அந்த மாதிரி பாசிப்பயிறு அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இது 3 மட்டும்தான் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இதை நல்ல தண்ணி ஊற்றி 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. இது கூட நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ் வந்து ஊறணும் நல்லா. இப்போ ஊறட்டும். பாருங்கள், நம்மளோட அரிசி பருப்பு எல்லாமே எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு, அதுக்காக தான் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு எல்லாத்தையுமே, இது கூட சேர்த்து நல்லா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு வந்து ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் தோசை வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போது நாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட நாம் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1 பவுல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 1 1/4 கப் தேங்காய் துருவல் அதே கப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் நாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நாம் தோசை போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து தோசை போட்டுடலாம். இப்போ அடுப்பில் 1 தோசை தவா வச்சாச்சு. நம்மளோட ஹெல்த்தியான தோசை போட ரெடி. இப்போ தோசை எடுத்து போட்டுடலாம். அடை தோசை வந்து நமக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக கிடைக்காது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஏன்னா இது பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால சாஃப்டாக இருக்கனால கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இது கூட நம்ம வந்து உப்பு காரம் மிது வாசத்துக்கு சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால நமக்கு இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டி சட்னி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு அந்த சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட அடை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த அடைதோசையை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மைக்ரோஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.